அந்த காலங்களில இந்த உலகத்தில் ஒரு பெரிய மகான் பிறப்பார் என்ற ஒரு எதிர்பார்க்குதல் எல்லா நாடுகளிலுமே இருந்தன என்று அங்கே நாம் வாசிக்கிறோம் சரித்திரத்தில். அப்படி வாசிக்கும் போது விசேஷ விதமாக அது யூதர்கள் மத்தியில இந்த தீர்க்க தரிசனத்தை படித்த யூதர்கள் இந்த திட்டவட்டமான காலத்தில் மேசியாவாக ஆண்டவர் பிறப்பார் என்று ஞானிகளும் அறிஞர்களும் அறிந்திருந்தார்கள். ஏன் அறிந்திருந்தார்கள்? இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக. ஆகவே தானியேல் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 800 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை குறித்து பேசும்போது அந்த 70 வாரத்தில் 69 வாரங்கள் கழித்து மேசியா தோன்றுவார் என்று சொன்னார். மேசியா என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமா? ஆகவே நசரேனாகிய இயேசு அவர் ஞானஸ்தானம் பெற்ற போது தேவாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். மத்தேயு 3 அதிகாரத்தில் அது 17 நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆவியானவர் அவரை அபிஷேகம் பண்ணினார் அவருடைய ஞானஸ்தானத்தில். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஞானஸ்தானம் பெற்ற போது அவர் மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த உலகத்தில் என்ன எவ்வளவு நாட்கள் இருந்தால் அந்த வாரம் பாதி சென்ற போது ஒரு வாரத்திலே பாதி 3.5 வருஷம் ஆண்டவர் 3.5 வருஷம்தான் உயிரோடு இருந்தார். எவ்வளவு கணக்காக கச்சிதமாக தேவனுடைய வாழ்க்கையை பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. 3.5 வருஷம்தான் இருந்தார். அந்த வாரத்தில் பாதி சென்ற போது அவர் மரித்து போனார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மேசியா 27 இந்த உலகத்தில் வருவார். புரியுதுங்களா? அப்புறம் ஒரு வாரம், அந்த ஒரு வாரம் முடிந்தவுடனே யூதர்களுக்கு ஆண்டவர் சொன்ன உனக்கும் உன் ஜனத்திற்கும் 70 குறிக்கப்பட்டிருக்குது என்று சொன்னாரே, அப்படியானால் யூதர்களுடைய தவணையின் காலம் அந்த 34 முடிந்து விடுகிறது. ஆகவே யூதர்களுடைய தவணையின் காலம் அஸ் எ ஸ்பெஷல் ரேஸ், தேவனுடைய சொந்த ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த அந்தஸ்து, அந்த உரிமை, அந்த பிரிவிலேஜ் அந்த 34 முடிந்து விடுகிறது என்று திருமறை சொல்கிறது. ஆண்டவர் அந்த 34 யூதர்களே தன்னுடைய சொந்த ஜாதி ஜனம் இல்லாதபடி தள்ளிவிட்டார். அப்புறம் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் யாவரும் அவருடைய சொந்த ஜனங்களாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. புரியுதுங்களா? இதில் ஒரு சின்ன கேள்வி என்னவென்றால், ஒரு சந்தேகம். அதில் என்ன சந்தேகம் என்றால், 27 என்று சொல்லுகிறோமே, ஆண்டவருக்கு 27 AD, ஆண்டவருக்கு பின்பு 27 என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் திருமறையின் பிரகாரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் பெற்ற போது அவருக்கு 30 ஆகிவிட்டது. 30 அவர் ஞானஸ்தானம் பெற்றார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:23 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர்கள் மேல் இறங்கினார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீர் என்னுடைய நேசகுமாரர் உம்மில் பிரியமாயிருக்கேன் என்று உரைத்தது ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்ற போது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 அப்படியானால் இது 30 இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்படியானால் இங்கு AD 30 என்று இருக்க வேண்டும். 30 என்று இல்லாதபடி 27 என்று இருக்கிறது, அது எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கிறது. இதை குறித்து கேலண்டர் ஆராய்ச்சி செய்த ஞானிகள் இதை குறித்து அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இது எங்களுடைய விளக்கம் அல்ல, இது கேலண்டர் எழுதின அவர்களுடைய ஒரு விளக்கம். இந்த ஹஸ்ஸர் கர்னாலஜி என்ற அந்த கர்னாலஜி எழுதும் போது நீங்கள் அந்த என்சைக்ளோபீடியாவில் வாசித்து பாருங்க, அதில் என்ன போடப்பட்டிருக்கிறது, ஹஸ்ஸர் தன்னுடைய காலக்கணக்கை கணித்த போது ஒரு 3.5 விட்டுட்டார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறந்தார் என்றால், இந்த கணக்கு பிரகாரம் கிறிஸ்து இயேசு பிறந்தது கிமு 4 இந்த வருஷங்கள் சற்று தவறி வந்திருக்கிறது. இந்த மாதங்கள் கூட சமயத்தில் ஒரு சமயத்தில் அந்த ஜூலியஸ் சீசர் என்பவர் இந்த கேலண்டரை அவர் கணக்கு பார்த்தபோது அந்த முன்னாடி கணக்கு பார்த்த விஞ்ஞானிகள் 365 என்று கணக்கு போட்டு கணக்கு பார்த்தார்கள். ஆனால் உண்மையாகவே 365 மேலாக இருக்கிறது ஒரு நாள், ஒரு வருஷம். ஆகவே ஜூலியஸ் சீசர் என்ன செய்தார் என்றால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைத்தார். ஆனால் அது கிரிகோரி என்பவர் என்ன செய்தார், கிரிகோரி கேலண்டர், அந்த கிரிகோரி கேலண்டர் தான் இப்போ நாம அனுஷ்டித்து வர்றோம். அந்த கிரிகோரி கேலண்டரில் இவர் என்ன செய்தார், கணக்கு பார்த்து
ஒரு 15 நாட்களை அட்ஜஸ்ட் பண்ணின. அப்போ திங்க செவ்வாய்க்கிழமை வந்து 4ஆம் தேதி என்று சொன்னது, புதன்கிழமை 20ஆம் தேதி ஆகிவிட்டது. எங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே ஆனால் ஒன்று, இப்படி மாத கணக்கில் வித்தியாசம் இருந்தது, வருஷ கணக்கில் வித்தியாசம் இருந்தது, ஆனால் வார கணக்கில் வித்தியாசம் இல்லை. எங்களுக்கு புரியுதுங்களா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள், அந்த வாரத்தில் எந்த விதமான சேஞ்சும் இந்த உலக தோற்றத்திலிருந்து இதுவரைக்கும் கிடையாது. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆகவே அந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாற்றம் எதுவும் கிடையாது. அது உலக தோற்றத்திலிருந்து உண்மையாகவே திட்டவட்டமாகவே நமக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் வாரத்தில் எப்பொழுதுமே மாறுதல் கிடையாது. இந்த மாதிரி சில காரியங்கள் குறையும் போது அந்த மாதத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதுண்டு, வருஷத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதுண்டு, ஆனால் இந்த வாரத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆகவே இந்த அசர் கவனி கணிக்கும் போது அந்த கேலண்டரில் ஒரு 3.5 வருஷத்தை அநேகமாக நான் விட்டுவிட்டேன். உங்களுக்கு புரிகிறது? அப்படியானால் அதை நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 30வது வயது என்பது இங்கே கேலண்டர் பிரகாரம் 27வது ஆண்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? இது நான் சொல்வதல்ல, புரியுதுல்ல? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையினுடைய கொள்கை அல்ல அது. உங்களுக்கு புரியுதுங்களா? இது உண்மை, இது நம்முடைய கேலண்டர் வகுத்தவர்களுடைய அதை அந்த, ஏனென்றால் எங்களுக்கும் அந்த ஒரு கலக்கம் இருந்தது, ஏன் இப்படி என்று பார்க்கும்போது அந்த கேலண்டருடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது இதை நாங்கள் கண்டுபிடித்து இதை உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அங்கே சொல்லுகிறோம். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆகவே இப்பொழுது யூதர்களுடைய கணக்கு என்ன செய்துட்டு என்றால் முடிந்துவிட்டது. 34வது வருஷம், புரியுதுங்களா? இந்த 34வது ஆண்டோடு அந்த 70 வருஷங்கள் முடிந்துவிட்டது. இந்த 70 வாரங்கள், 490 வருஷங்கள் யூதர்களுக்கு முடிந்துவிட்டது. அப்புறம் மீதி என்ன? 2300 வருஷம். இங்கே பாருங்க, அது கொஞ்சம் 2300 வருஷம். இந்த 70 வாரம் போன உடனே மீதி எவ்வளவு? 490 வருஷம் போயிடுச்சுன்னா மீதி 1810 வருஷம் இருக்கிறது. இந்த 1810 வருஷம் இருக்கிறது. அப்படியானால் அந்த 34ல இருந்து இந்த 1810 வருஷம், அல்லது 457 இருந்து இந்த 2300 வருஷம், இந்த வருஷத்தை நீங்க கூட்டினீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு 1844வது ஆண்டுக்கு வருகிறது. இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம், இந்த 2300 ராப்ப வருஷம் தீர்க்க தரிசனம் எப்ப முடியுதுன்னா 1844ல முடிந்து விடுகிறது. இந்த 2300 ராப்பகல் முடியும் போது திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த 2300 ராப்பகல் முடியும், தானியேல் 8:14 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் சொல்கிற. சரி, பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றால் என்ன? பரிசுத்த ஸ்தலம் என்றால் ஆண்டவருடைய ஆலயம். அந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஆலயம் கூடாரத்தில் இருந்தது. அந்த கூடாரத்துக்கு பெயர் ஆங்கிலீஷில் சாங்க்சுவரி என்று பெயர், ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயர் அதற்கு. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த சில காரியங்களை பற்றி அங்கு பேசுகிறோம். இந்த டெம்பிள், இந்த ஆலயம் அந்த யூதர்கள் நிர்மாணித்தார்கள். எதற்காக இந்த யூதர்கள் இந்த ஆலயத்தை நிர்மாணித்தார்கள்? உதாரணமாக 111வது பக்கம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 111வது பக்கத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு ஆண்டவர் சொல்கிறார், யாத்திரியாகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம், யாத்திரியாகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம். அண்ட சராசரங்களின் தேவனாகிய ஆண்டவர் பரலோகத்திலே இருப்பது மாத்திரம் அவருக்கு அவ்வளவு பிரியமல்ல. தன்னுடைய பிள்ளைகள் அந்த உலகத்திலே பாடுபடும் போது, கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகவே அந்த மக்கள் கூடாரத்தை போட்டு அங்கு வாசம் செய்த போது ஆண்டவரும் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு கூடாரத்தை போடு, நான் அதிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். அதே போலவே ஆண்டவருக்கு ஒரு கூடாரத்தை ஜனங்கள் மத்தியிலே போட்டார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்த போதெல்லாம் ஆண்டவருடைய கூடாரம் தான் மத்தியிலே இருந்தது. அதற்கு கிழக்கே 3 கோத்திரத்தார் கூடாரம் போட்டு தங்கியிருந்தார்கள், மேற்கே 3 கோத்திரத்தார், வடக்கே 3 கோத்திரத்தார், தெற்கே 3 கோத்திரத்தார், புரியுதுங்களா? ஆனால் அதில் சென்ட்ராக இருந்தது தேவனுடைய ஆலயம். அப்போ அந்த ஆலயத்தை அங்கே வைத்து என்ன செய்தார் என்றால், இந்த ஆலயத்தை ஆண்டவர் பரலோகத்தின் ஆலயத்தில், பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது,
அந்த ஆலயத்தின் மாதிரியாக இந்த ஆலயத்தை கட்ட சொன்னார். 25:40 வாசிக்கிறேன், 25:40. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட, சீனாய் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தின் பிரதிபிம்பமாக அதனுடைய சாயலாக அதனுடைய வடிவாக இந்த ஆலயத்தை நீ கட்டு, இந்த பரிசுத்த ஸ்தலத்தை அங்கே நிர்மாணி என்று ஆண்டவர் அங்கு சொன்னார். சரி, இந்த பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருந்தது? கூடாரத்தில் ரெண்டு அறைகள் இருந்தன. அந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு பலிபீடம் ஒன்று இருந்தது. அந்த பலிபீடத்திற்கு முன்னதாக ஒரு தொட்டி இருந்தது. அந்த தொட்டியில தண்ணீர் இருந்தது. ஆசாரியர்கள் வரும்போது தங்களுடைய கால்களை அந்த தொட்டியில கழுவிக்கொண்டு அங்கே வந்து, ஆலயத்துக்கு முன்னால பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்தில் ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் தகனம் பண்ணுவார்கள். அப்புறம் அவர்கள் அந்த ஆலயத்திற்குள்ளாக வரும்போது அந்த முதல் அறையில் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படும். அந்த ரெண்டாவது அறை மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படும். ஆங்கிலத்திலே முதல் அறை ஹோலி பிளேஸ் என்றும் ரெண்டாவது அறை ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்றும் அதற்கு பெயர். இந்த ஆசாரியர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள் என்றால், நன்றாக கவனியுங்கள், இந்த ஆலயத்தில் ரெண்டு விசேஷமான ஆராதனைகள் போய்கொண்டிருந்தன. ஒன்று ஒவ்வொரு நாளும் இருக்கிற ஆராதனை. இது யாத்திரியாகமும் லேவியராகமும் என்ற இந்த ஆகமங்களிலே இதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் நான் சொல்லுகிற காரியம் எல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த யாத்திரியாகமும் லேவியராகமங்களிலே அந்த ஆராதனை எப்படி நடக்க வேண்டும், என்னென்ன ஆராதனை, என்னென்ன பலி என்பதை பற்றி விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆராதனையுடைய சுருக்கத்தை பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் கடிதம் நிருபத்தில் அங்கு 7:8-9 இந்த ஆராதனைகளை பற்றி விசேஷமாக அவர் எழுதுகிறார். ஆகவே இங்கு நாம் எபிரேயர் கடிதம் நிருபத்தில் அவைகளை நாம் படிக்கும்போது சுருக்கமாக நாம் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. எபிரேயர் 9:305 9:6 நான் வாசிக்கிறேன், இவைகளை இவ்விதமாய் ஆய்த்தப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள், நித்தமும் பிரவேசிப்பார்கள். டெய்லி டெய்லி சாக்ரிஃபைஸ், ஒவ்வொரு நாளும் படிகளுகிற ஒன்று இருக்கிறார். அப்புறம் அங்கு நாம் பார்க்கும்போது லேவியராகமும் 16 வருஷத்தில் ஆராதனை, வருஷத்தின் ஆராதனை, இயர்லி சாக்ரிஃபைஸ், வருஷத்தின் பலியிடுதல். வருஷத்தின் ரெண்டு காரியங்கள் இந்த பலிபீட்டத்தில் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நடந்து கொண்டிருந்தன. தினமும் பாவம் செய்த மக்கள் பலியிட்டார்கள், தின ஆராதனை. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விசேஷமான ஆராதனை அங்கு நடக்கும். இந்த ரெண்டு ஆராதனைகளை பற்றி நாம் இங்கே லேவி ராகமத்தில் யாத்திரி ஆகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஆராதனை பற்றி இந்த எபிரேயர் 7:8-9 கூட இந்த ஆராதனைகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். சரி, இந்த ரெண்டு ஆராதனை என்ன என்றால், கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயம் என்பது எதற்கு என்றால், தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் பாவம் செய்த போது அந்த பாவத்தை பரிகரிக்கத்தக்கதாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு, ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் சில புறா குஞ்சுகளை தெரிந்து கொண்டு அந்த ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஆசாரியனிடத்தில் ஒரு கத்தி வாங்கி, ஒரு கிண்ணத்தை வாங்கி, அந்த பாவம் செய்த மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், கற்பனையை மீறினதுனாலே பாவம் செய்த மக்கள் தங்களுடைய கையை அந்த தலையின் மேலே வைத்து, அந்த குருவி தலையின் மேலே, அந்த புறா தலையின் மேலே, அல்லது அந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மேலே வைத்து தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்வார்கள். அப்பொழுது அந்த கத்தினாலே அந்த புறாவினுடைய கழுத்தை அல்லது அந்த ஆட்டுக்குட்டியினுடைய கழுத்தை அறுத்து அந்த இரத்தத்தை எடுத்து அந்த தேவாலயத்தில் போய் பரிசுத்த ஸ்தலத்தில், அங்கே மூன்று காரியங்கள் இருந்தது. ஒன்று அந்த திருச்சலி, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்தை, பரிசுத்த ஸ்தலத்தில் ரெண்டு அறைகள், அந்த ரெண்டு அறைகளையும் ஒரு திரைச்சலை அங்கே பிரித்தது. அந்த முதல் அறை பரிசுத்த ஸ்தலம் என்று பெயர். அதில் அந்த திரைச்சாலை ஓரத்தில் தூப கலசம் என்று ஒன்று இருந்தது, தூப பீடம். அப்புறம் இந்த பக்கமாக ஒரு டேபிள் இருந்தது, அதில் அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த பக்கமாக ஒரு குத்து விளக்கு இருந்தது, 7 பிரிவாக இருந்தது, ஒரே குத்து விளக்கு, 7 பிரான்ச், அதில் விளக்கு எழுந்து கொண்டிருந்தது.